ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைடல் ப்ளவுஸில் காயின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் எப்படி இந்த காயினை ஃபிக்ஸ் பண்ணேங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லக்ஷ்மி காயின். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் காயின் இருக்குது. இதிலே வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப மெலிசான, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான காயின். பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் பாருங்கள். இது வந்து வெயிட்டெல்லாம் ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப மெல்லிஸாக சின்னதாக ஒரு தகடு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹோல் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம சேஃபாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். நான் பாருங்கள், ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு காயின் வந்து ஸ்டிச் பண்ணி நான் மேலே வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்டோனு. ஸோ இது மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம இந்த காயின் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எப்படி காயின் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, கிளாத்தில் நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மற்றதை ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ, நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டருக்கு ஒன்ஸ் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ இது இந்த காயினுக்கும் அடுத்த காயினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம காயின் அந்த இடத்துல வச்சுட்டு, நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்குள்ளே நீடியில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஸோ இப்படி தான் எடுக்கணும். எடுத்துட்டு வெளியே வெளியே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு, இது போல் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போடணும். ஏன்னா நீங்கள் ஹோல்குள்ளே ஸ்டிச் பண்ணி நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது மாதிரி வெளியே நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நாட் போட்டாச்சு. ஸோ இவ்வளோ தான், இப்போ காயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் வந்து இந்த காயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு அந்த டிசைன் ஒரு நீட்டாக அழகாக இருக்காது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே அடியில் வந்து க்ளூ போட்டுட்டு மேலே இந்த காயினை தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும் கரெக்டாக. நான் இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு, கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இந்த காயின் அப்படி திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கும். இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இது ஃபிக்ஸிங் முடிஞ்சிருச்சா. இப்போ இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு ஒரு ரெட் கலர் குந்தன் ஸ்டோனை நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ அப்போ வந்து இந்த ஹோல் தெரியாது, பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும், அசிங்கமாக தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம க்ளூ போட்டுட்டு அந்த இது ஒட்ட போகிறோம். கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அந்த ஹோலை மறைக்கிறதுக்கு நம்ம வந்து குந்தன் ஸ்டோனை வச்சுட்டு ஒட்ட போகிறோம். இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் ஸ்டோன் தான், குந்தன் ஸ்டோன் வந்து ஒரிஜினல் ஸ்டோன் கிடையாது, பிளாஸ்டிக் ஸ்டோன் தான், ரொம்ப சின்ன சைஸ் குந்தன் ஸ்டோனு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒன்ஸ் இன்னொரு டைம் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். எப்போவுமே அந்த ஹோல்குள்ளே நீடில் விட்டுட்டு வெளியே த்ரெட்டை போட்டுட்டு ஸ்டிச் பண்ணும். நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். நாட் போட்டாச்சு, இப்போ வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் மறைக்கிறதுக்காக க்ளூ போட்டுட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்துட்டு ஒட்டப்போகிறேன். ஸோ இவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸி தான் காயின் ஸ்டிச் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ அதனால் நீட்டாக இருக்கும். காயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு பிரைடல் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.